வணக்கம் பெப்பர் சிவினர்களே, இந்த வாரம் நம்ம அட்ரா சக்கா அட்ரா சக்கா நிகழ்ச்சியில பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா, இந்த ஹரி கை ஃபுல்லா சொரி, இதுல ஹரின்னு வர பில்டப் சலூன் கான்செப்ட்ங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. காலில் இருந்தா சலூனை கூட்டு வந்துடுறான், ஏ சம்பளத்தை கூட்டுன்னா அதுக்காக மாட்டுறான். ஒரு கஸ்டமர் கஸ்டமர் வந்தால் கூட டீக்கு போடலாம், எவன் வரான் ஃப்ரீயாக முடி வெட்டினா கூட எவனும் உள்ள வரமாட்டான் போலது. இந்த தேவாங்க மூஞ்சிய வேற காலில் ஆனால் தெய்வம் தெய்வம்னு கூப்பிடணுமா, இது ஒரு மானம் கட்ட போல் வட்டை வச்சுக்கிறான். கல்லால் எவ்வளோ இருக்கு பிச்சைக்கார பையன், எடுத்து வச்சுக்கோ, டீ குடிய காசு கொடுக்க மாட்டான் மோஜேவி. அந்த மூஞ்ச வேற தெய்வம் தெய்வம், தேவாங்க மூஞ்சி உள்ள வட்டம் வச்சுக்கிறான் அவனுக்கு. ஐயால நாரி வாமோதாலி, ஆ இல்லை ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி கலெக்ஷன் எவ்வளோ? எங்க முதல்ல எவனா வந்து முடி வாட்டா காசு வரும், கலால பத்து காசு இல்ல. என்னது கலால பத்து காசு இல்லையா? இல்லப்பா. அப்போ இங்க யாரு முடி வாட்ட வரல? இதெல்லாம் சச்சி பத்தோட பொய்யா சொல்றானே. ஏய் என்ன ஏமாத்தலாம்டா அண்ணே, கண்ணே ஐயோ சுத்த முடியாத வெண்ணே. டேய் இங்க பாடுறா, இது என்னது வேலை நேரத்துல அசிங்கமா பேசி? இதெல்லாம் கேக்கட்ட, இது கஸ்டமர் முடி தானே? இது நான் கட்டிங் பண்ணி வெட்ட முடியலையா, தலை வரும் போது என் தலை கொட்டின முடி தெரியுமா? சாப்பிடு அண்ணன் போய் கடைக்கு போய் சாமான் எனக்கு பேசி கத்து கொடுப்பா. நீ புது பையன், எல்லாம் உனக்கு தெரியாது, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நான் பொறுமையா உனக்கு எல்லாம் கத்து விடுறேன். பாத்துக்கோ, கடைய பாத்துக்கோ, போய் பியூட்டி பார்லர் சாமான் எல்லாத்தையும் போய் வேணுந்துறேன். பாத்துக்கோ. மானம் கட்டுவன் காய் துப்பினே குசு போட்டான். தொழில கத்து கூடியான்றேன், இப்பதான் சிவகி மண்ணை கத்துக்கிறோம், முடிவெட்ட கத்துறோம், ஏதோ பேசியல்ன்றான் வேதியல்ன்றான் சொல்லி கொத்த நானும் சம்பாதிப்பேன். சரி நம்மளே கத்துக்க வேண்டியதுதான், சரி அதான் டைம் வேஸ்ட் பண்ண தொழில் ஆரம்பிக்க வேண்டியதுதான். என்ன ஒரு காத்து, இதுதானா இதுதானா எதிர்பார்த்த பிச்சைக்காரன் கடைக்குள்ளே வந்துட்டீங்க, அஞ்சு ரூபா சொல்ல டேபிள் எடுத்தும்போ. ஓ ஆடி மாசம் என்ன பார்த்தா பிச்சைக்காரன் மாதிரிதா? ஓ டவுசர் பார்த்தாங்க, பார்த்தேன் நான், ஐடென்டிஃபிகேட் பண்ணேன் சார். கொசு மருந்து அடிக்கிறவர் தானே? கொசு கடிக்க கொஞ்சம் மருந்து. நித்யா கொசு மருந்து அடிக்கிறோனா? அப்புறம் நாளைக்கு கல்யாணம் எனக்கு. ஓ மாப்பிள்ள கஸ்டமர். சாரி சாரி சார், என் கடிக்கு யாரும் வரது இல்லையா, அதனால நான் கலாச்சார உட்காருங்க சார், உட்காருங்க சார். என்ன மாதிரி பண்ணோம் சொல்லுங்க. நித்யா
நான் கொசு மருந்து அடிக்கிறவன் எப்படி நீ கண்டுபிடிச்ச? உங்களே கொசு மருந்து அடிக்கிறீங்களா சார்? கரெக்டா நான் ட்ரெஸ் பண்ணது கரெக்டா ஆகும் சார். சரி அதெல்லாம் இருக்கட்டும். சரி சரி கல்யாணம் ஏதோ பண்ணிக்கலாமா? என்ன அது கல்யாணம் நான் பண்ணிக்கலாம் சார். அப்பா உங்களை வந்து சிலத்தமிழ் பிரபு மாதிரி வெகுலியா வளர்த்துருக்கிறாரு சார். ஒன்றுமே தெரியல சார். ஃபர்ஸ்ட் டைம் தண்ணி எங்கள் ஒய்ஃப் வந்து பால் சோப்பு தீர்ந்து வருவாங்க. ஐயோ தொல்லத்துக்கு ஒரு மாதிரி வச்சு பக்கமா போங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் புரியுதா? நான் அதை கேட்கல. சரி வேற என்ன சொன்னாங்கயா? பேசுது ஞாபகம் வந்துச்சு. என்னது நீச்சு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரியுமா அது பண்ணோம் பேசுதா? ஆமாம். ஏங்க இது ஏங்க இது இந்த காலத்தில் அப்படியே உண்மையாவா? நீங்கள் தாங்குவீங்களா? நல்லா தாங்குவோம் சார். ப்ளீச்சிங் போடலாமா? ப்ளீச்சிங் போடலாம். உனது வார்த்தை கட்டிக்கலாமா? போயிடலாமா? இப்போ கற்றுக்கிட்டு நான் உங்களுக்கு போகிறேன் சார். தெரியுமா தெரியாதா? வேறு கடைக்கு போகிறேன். காலை கக்கூசுக்காக போடுவோம். நம்ம இதுன்னா பெரிய விஷயம் மாதிரி உங்களுக்கு சார். சார் கன்ஃபார்மாக சொல்லுங்கள். நீங்கள் அப்புறம் எரி எரிஞ்சு சொல்லக்கூடாது. தாங்குவீங்களா? சார் ப்ளீச்சிங் தெரியணுன்றதான் உட்காந்துருக்கேன். நீங்கள் வேறு அப்படி கொஞ்சம் சூப்பர் சார். நீங்களே வந்து இந்த ப்ளீச்சிங் போட சொல்லிட்டீங்க, அப்புறம் வந்து உனக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண கூட சொல்லிட்டேன் நான். ப்ளீச்சிங் தான் சார். நான் போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். எந்த பாத்ரூமா? ப்ளீச்சிங் பண்ணல, வெயிட் பண்ணுங்க. நீங்கள் வேற எதுக்கு பாத்ரூம் பண்ணுங்க? பாரு மாமா வெள்ளையாகி காட்டுறேன். யோ எவ்வளோண்ணா? சரியா ஒரே கற்பாம்பூச்சா மேய்ந்து வராது. இந்த கற்பாம்பூச்சா சரி மூஞ்சி வெள்ளையானா போதும் நம்மளுக்கு. சார் கண்ண முடிய உட்காந்து எரியும். இது எரியுமா உங்களுக்கு தெரியாதா? சரி நீங்க சார் சார் நீங்க பண்ணுங்க நீங்க பண்ணுங்க. சார் கட்சியா ஒண்ணு சொல்றேன். ஓ நாளைக்கு தான் கல்யாணம் போது கடைசியா ஒண்ணு சொல்றேன்ற அக்குசல போட்டு போட சொல்லுங்க. அவங்க தலையை தான் வந்தது. காசு வந்தா போதும் சார். இல்லையா சார் கண்ணை கொஞ்சம் முடிங்க சொல்லமா. பீச் பண்ணா எரியுறாங்க. ஐயோ பயங்கரமா எரியுது. என்ன சார் துணிலாம் பொத்தல ஆயிட்டு இருக்குது சார் இருக்குது? ஐயோ சார் எரியுது எரியுது சார். உங்க முகம் வெள்ளையா தெரியுது சார். எரியுது எரியுது முகம் வெள்ளையா தெரியுது சார். பரவாயில்லையா? பரவாயில்ல பரவாயில்ல. எரியுது எரியுது முகம் வெள்ளையா தெரியுது தெரியுது. அப்படியே படுக்கணும். எனக்கு அது தெரியாது. அரி ப்ளீச்சிங் போட்டு பாத்ரூம்ல போட்டால் கம்மியாக போடுறான் பாரு. நம்ம சலூன் வரைக்கும் நார்ஜு. அங்கே போடல முதல்ல இங்கே போட்டு இன்னும் இங்கே போட்டியா? டே ஃபேஷியல் குண்டான சாமான்லாம் இப்போ தான்டா வாங்கி வரேன். எந்த ப்ளீச்சிங்க போட்ட? அவர் சொல்லிட்டார் ப்ளீச்சிங் போடுன்னு சொல்லிட்டா கேட்டு தான் போட்டுக்கிறேன். அதுதான்டா எதை போட்ட? ப்ளீச்சிங் போட்டுங்க. அவர் கேட்டேன் நான் ப்ளீச்சிங் போடுங்கன்ட்டார். இது ப்ளீச்சிங்கா? டீ சக்கூசுக்கு போட வேண்டியது ஏண்டா அந்தாலும் மூஞ்சில போட்டேன். எவ்வளோ நார்ஜு பேர்? ஐயோ வாயோ நார்ந்து மாதிரி அப்பா. ஐயோ ப்ளீச்சிங் போடுறது பரவாயில்லையா? ஐயோ பாருங்க புதுச்சே காண போலே செஞ்ச வேலை பாராட்டுங்க சாரு. கஷ்டம் வருது தப்பு சார். சும்மா கழுகு கண்ணு மாதிரி ஆயிட்டு இருக்குது சார். யாரா இப்படி பண்ணுது? புது கையெடு 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 இதெல்லாம் சரியா வராது. இந்த மாதிரி இது வரைக்கும் எவனுமே பண்ணுறா. வாடா 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 சூப்பரா கலகிட்டீங்க.
சூப்பரா பண்ணிட்டேன், கலகிட்டேன். 1500 ரூபாய். 1500 ரூபாயா? முடியா 2000 ரூபா. தாலி கட்டுறேன், மேளம் கொட்டுறேன், நோட்டீஸ் வைக்கிறேன், கல்யாணத்துக்கு ரெண்டு பேரும் வந்து சேருங்க. போயிட்டாங்க சார், இது கடை போக வாங்க. என்ன சார் இது? முறுக்கு இல்ல உங்களுக்கு? இதான் மாப்பிள்ள முறுக்கு, இதே படக்கு இருக்கு. சூப்பர்ரா சூப்பர்ரா. என்ன சரி, அக்கா கூப்பிட்டது, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், கடையை பார்த்துக்கோ. சொக்கா துவச்சி போடா, தெரியுது. சாப்பிட்றேன் பிரியாணி கடிக்கு போனால் இவ்வளோ கூட்டமாகுது. சரி, ஒரு கஸ்டமர் கஸ்டமரை பார்த்துட்டு அப்புறம் போவோம். கரண்ட் எப்போ வரும்? இபி ஒரு ஃபோன் பண்ணுங்க பார், வேத்து ஊத்து போய் சட்டை. ஒரு நிமிஷம் இருங்க, செக் பண்ணிட்டு வந்துடுறேன். ரெண்டு பேரும் ஏன் இருக்கான்? யாருங்க? அங்கே கை வேஸ்ட்டு, ஒன்றுமே இருக்காது அங்கே வேஸ்ட்டு. ஆனால் ஒன்றுமே இல்லை. அதான் முதல்ல சொல்லலாம், கையை போய் ஜாஸ்தி போட்டு வாட் பண்ணு. எதுக்கு? யாருங்க? ஏங்க கூச்சமோ, ஏங்க கத்தி வச்சிருக்கான். ஆமாம், முடிஞ்சது. தலைவரே கத்தி வச்சிருக்கான். தலைவரே நீ யாரு? ஓனர். நான் தொழிலாளி. மேடம் நீ இருக்கலாம். தொழிலாளி, தொழிலாளிகள் வாழ வேண்டும். தொழில் வளர்ந்தால் தொழிலாளி வளருவான், தொழிலாளி வளர்ந்தால் நாடு வளரும், நாடு வளர்ந்தால் நாம் வளருவோம். கல்லுட, இவரை நிற்க வச்சுட்டு முதலாளியை அச்சு தேத்துட்டீங்க. டேய் கிட்டவா, ஓனர் இருந்தான்னா முடிவெட்டத்துக்கு காசு கேட்பான், இவனா இருந்தால் 5-10 குத்துடலாம். புரியுதா? ஆகவே தொழிலாளிகள் தான் நம் கண்கள், அவர்களை பேணி காக்க வேண்டியது நம் கடமை. டேய் தம்பி, சரிங்க ஐயா, நீங்கள் வாங்க, உங்கள் வேலையை ஆரம்பிங்க. எங்கே நீங்கள் அதெல்லாம் புரிய போயிட்டாங்க. சிஸ்டர்லாம் வெப்பன்ஸ்ன்னு வாங்கி கொடுங்க. டேய் வெப்பன்ஸ்னா இது? வெப்பன்ஸா? கொடுறா தம்பி கிட்ட கொடுங்க. எங்க சீப்பை ஏற்றுட்டாங்க, கொடுங்க. எங்க சார்? அதே தம்பியை சிசர் வாங்கி வைங்கன்னா அவன் தப்பா நினைச்சிட்டான். புதுசு சார். வாங்க தம்பி ஆரம்பிங்க. மரியாதை செலுத்தினு தம்பியை மிஞ்சவும் முடியாது போல இருக்க. அழுக்கு போலது, இது வந்து புது சார். என்ன தம்பி, தொழில் ஆரம்பிக்க வேண்டிய நேரத்தில் போடுங்க, வாங்க ஆரம்பிங்க. அதை போட்டு தாங்க வெட்டின முடி மேலே போடாது, அதையும் எடுத்து கொடுக்குறீங்க. அது ஏது? அது சால்வை இல்லையா? அது ஏங்க சால்வை இல்லைங்க, முடி கொட்டாது நான் போடுறேன். இது அது போடுவேன் சால்வை நினைச்சா தூக்கி கொடுத்துட்டேன். அது கொடுங்க சார், வாங்கி கொடுங்க சார். எதுக்கா சால்வை சால்வை அலையிறீங்க? டேய் சால்வனை உனக்கு சாதாரணமாக போச்சா உனக்கு? டேய் சால்வன்னு கேவலமாக நினைக்காத, இதை நாங்கள் ஏன் போகிறோம் தெரியுமா? இந்த சால்வையை போட்டு பல ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறேன்டா, அதனால தான் சால்வை. கண்டிப்பாக நீங்கள் நாட்டை ஆள்வேன். அதுக்கு தனடா போட்டிருக்கேன் சால்வை. இந்த அதான் எப்பா அந்த துணி எடுத்து போட்டு. நான் ஓகே சார். ரெடியா? ஆ, என்னென்ன பண்ணோம்? ஒன்றும் பண்ண வேணாம். இந்த கிருதா இருக்கு பத்தியா? ஆமாம், அதுக்கு கரெக்டாக ஒதுக்கி விட்டுரு போதும். சரிண்ணே சரிண்ணே. சரியா? சரிண்ணே. ஆ, எப்பதான் சாணா பிடிக்கிற? இல்ல இல்ல, நீ வர, நீ வர. தொழிலாளின்ற ஒரு காரணத்தினாலதான் அல்லுற காலு நடா ஒரு சலூன்ல. தம்பி ஒரு நிமிஷம். ஓ, தொகுதி பிரச்சனையா? பாத்துட்டு தான் இருக்கேன், முட்டு 5 நிமிஷத்துல வந்துடுவேன். சரி சரி தம்பி, சாரி பண்ணி. சரிங்க, ஏன்னா பெரிய பெரிய ஆளுங்க வச்சுங்களேன், டிஸ்டர்பன்ஸ். தலைவர் காலு. ஹலோ, டேய் தம்பி வேலை செய்யறா, ஃபோன் கொடுத்து அப்படியே வேலை செய்வான். கோவப்படுறான்னா படுறான், வேற எவனா தான் காரி துப்போடா மூஞ்சில. ஃபோன்லாம் கொடுக்காது தம்பி, ஃபோன் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், வாங்கி ஃபோன் பேச மாட்டேன். சரியா? ஓகே சார். சந்தோஷம். இந்த பக்கமாக ஒரு என் பக்கமாக கறி தொழில், இந்த பக்கம் கண்டிப்பாக. ஆ, நீ சார் லாஸ்ட் டைம் இது பண்ணீங்க நல்லா இருக்கு சார்.
தம்பி அது வச்சதுன்னு பாக்குறேன் தெரியல அந்த அக்யூட்டா இருக்கு சார். தலைவர் காலு டேய் வெறுப்பேத்திட்டு இருக்க கேளு அவன்கிட்ட கேளு என்ன விஷயம் கேளு. ஓ என்ன விஷயம் ஒண்ணுல தலைவர் பேனர் வந்து சின்னதாக இருக்கலாமா பெருசா இருக்கலாமான்னு கேக்குறான். பேனர் கட்சி பேனர் ஏ அது சின்ன இடம் தான் பெருசா வச்சு எல்லாமே அடிக்க மரம்லாம் அடிக்க சின்னதா வச்சு சேர்த்து ஒருத்தர்ல ரெண்டு தெருல சாப்பிடுறீங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா வச்சா எவனும் வரமாட்டான் நமக்கும் கட்டிங் ப்ராப்ளம். இங்க வச்சோம்னா கட்டிங் ப்ராப்ளமே இல்லல்ல சலூன்ல ஐயா நான் வெளிய ஆள் இல்ல ரெண்டுலயுமே வேணும் மூணு சேர்த்து சொல்லுங்க வேற உங்க ஆளுதான் ஏய் உங்க ஆளுங்க தொண்டை கட்சியில சேர போறியா இப்ப இந்த இது கட்டிங்க அட கட்டிங் நம்ம வாங்க தான் வாங்க நீங்க வர என்ன தலைவர் எப்படி மாறிட்டான் ஏய் நான் சொன்னல தொழிலாளிகளே நாட்டின் கண்மணிகள் தலைவர் கால்ல விழுங்கடா அதெல்லாம் உங்க சொல்ல சரி சரி ஏந்து ஏந்து ஏய் இனிமே இந்த சலூனு நம்மதுதான் நம்ம தான் ஓனர் சூப்பர் தலைவர் சூப்பர் கால் வழி ஆ தெய்வம் 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 ஓனர் தெய்வம் ஹேய் சார் அவன் எப்படி அனுப்புறான்னு பாடுறான். நீ யாரு தொண்டன் தலைவர் நீ இருக்கலாம் நீ யாரு தொண்டை நீ இருக்கலாம் நீ யாரு இவன் யாரு ஓனர் வெள்ளப்போ வெள்ளப்படா முதல் முதல் எல்லாரும் வெள்ளப்போ டேய் நடா நடுவீங்க டேய் படா வெள்ள டேய் நான் முதலாளிடா அரசியல் சேரக்கூடிய எல்லா தகுதி ஓட்டு போன தெரியுமா இல்ல கட்சியை போன மாசம் தொடங்க அதுக்குள்ள ஓட்டு என்கிட்டயே பொய் என்ன போவேலடா கேமரா காட்டுனாதான் தலைவர் இப்ப சொல்லு போசம் போடுங்கடா தலைவர் வாழ்க சம்மான சிங்கம் வாழ்க தலைவர் வாழ்க என்ன நேயர்களே கான்செப்ட பார்த்து நல்லா சிரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா சிரிச்சிங்க அப்படின்னா இவருக்கு ஃபோன் செஞ்சு பாராட்டுங்க பிடிக்கலனா எனக்கு ஃபோன் பண்ணி திட்டுங்க ஏனென்றால் தொண்டர்கள் செய்யும் பிழையை தூக்கி தலையில் சுமப்பவன் தான் தலைவன் அவனே என்றும் இளைஞன் வலியவன் துடிப்பானவன். இது பெப்பர் டிவி அட்ரா சக்க அட்ரா சக்க.